இன்னைக்காவது நல்ல முகராசிக்காரனா பார்த்து முதல் பழத்தை வித்துடணும். அண்ணே ஐயோ நீயா நில்லுங்கண்ணே, ஒரு சாத்து குடிக்காக மூணு பெட்டி தாவி தாவி வர்றேன். இப்படி ஓடி போனா எப்படி? மூணு பெட்டி இல்ல 30 பெட்டி நீ தாண்டி வந்தாலும் ஒரு பழம் ஒரு ரூபாய் தான், அது கீழே குறையாது. 75 தரேன். 75 பைசாவுக்கு எலுமிச்சம்பழம் தான் வரும். எலுமிச்சம்பழத்தை 25 தான் கேட்பேன். ஐயோ நீ பொல்லாதாளுப்பா. எதுக்கு சார் இப்படி என்னைய முறிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அட நீங்க வேற முறைச்சு பாக்குறதுக்கு எனக்கு எதுமா சக்தி? நானே முடங்கி போய் கிடக்குறேன். இடம் முடிக்கிறதுக்கா நான் போடுறத துண்டு மேல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஓ சாரி, நான் பாக்கல. இந்தங்க என் துண்டு தான். ஒரு சாத்துக்குடி பழத்துக்காக ஓடி இருக்கிற ரயில்ல அலைய வேண்டி. சார் இது உங்க இடம் தான், நீங்க எங்கேயும் உட்காந்துக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல, பழமே கிடைக்கல, இடம் கிடைச்சி என்ன ஆக போகுது? நீங்க உட்காந்துக்குங்க. அருணாச்சலன் சார். யோ என் பேர் அருணாச்சலன், யாரையா சொல்லுங்க? இல்ல இல்ல, அந்த பேரா இருக்குமே நினைச்சேன், ஆனா நல்ல பேர் தெரியுமா? சரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்க சாத்துக்குடி பழத்துக்கு 1.5 கூட தரலாம், ஆனா எங்க 75 இருக்கு. கூட நிறைய வச்சிருக்கீங்களே, ஒரு பழம் கொடுத்தா குறைஞ்ச பெறுவீங்க. தொண்டை காஞ்சி போச்சுங்க. காலம் காத்தால என் பொண்டாட்டி முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், முழிச்சாவே இப்படிதான் ஏதாவது ஒரு நடக்குது. சரி 75 காசாவது முழுசா வச்சிருக்கிறியா? ஆ இருக்கு. தொண்டை வரீங்க? உண்டை விதிக்கிறதா? காசாலி கொட்ட போறேன்ல, வரீங்க? பாத்தீங்களா 5 ஆஸ் பத்தா சார்க்கு எண்ணி பாத்துக்குங்க. ஆமா 75 லட்சம் ரூபாய் கொட்டிட்டா எண்ணி பாக்கணும். பா அட கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. இதல ஒண்ணு குறச்சல இல்ல. ஐயோ ரயில் எடுத்துங்க, ரயில் எடுத்துங்க, ஹோல்ட் ஆன். வாய் கட்டுனது வாய் கட்டலையே. எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, நீங்க கொடுத்த பழத்தை பிடிக்க முடியல. என் காசை கொடுத்துருங்க. முதல் போனி வித்தது வித்தத்தான். சாத்து குடிய கிடைக்கல, இதுல சங்கீதம் வேறயா? கொஞ்சம் இருங்க. ஒரு பழம் குடியா? பழமா? இந்தாங்க இத புடிங்க. நீங்க எதுக்கு எனக்கு பழம் வாங்கி தரீங்க? உங்க பசிக்காகவோ தாகத்துக்காகவோ இந்த பழத்தை வாங்கி கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க. அந்த பாட்டத கொஞ்சம் முழுசா பாடி தொலைங்களே. கேக்குறது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சா பாசிக்கறீங்க, வைக்கறீங்க, ஓடுறீங்க, ஓடியறீங்க, உட்காரறீங்க. கொஞ்சம் பாருங்க சார் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க. ஆனா ஒண்ணு, இந்த பழத்துக்கு உண்டான 1 ரூபாய் என்னைக்கு இருந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா நான் மானஸ். எங்க நெல்லித்துறை எங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? அதென்னங்க கூப்புற தூரத்துல இருக்கு. வாங்க நான் கூட்டி போறேன். எட்டனா தூக்கி கொடுத்தா போதும், பரசல்காரன் அழகா உட்கார வச்சு அக்கறையோட விட்டு வந்துருவான். அப்படியா? அப்ப அதான் நடக்காது. ஏ இருந்த 1 ரூபாய் உங்க பாட்டுக்காக கொடுத்துட்டேன், இப்ப எப்படி அந்த ஆத்த கடக்க போறேனோ தெரியல. அப்படியா? காசுலயும் கவலைப்படாதீங்க, இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதையே வேற. அங்க வந்து பார்க்கத் தான போறீங்க? ஆமா நெல்லித்துறை யார பார்க்க போறீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அந்த ஊர் பிரசிடென்ட் தான் பார்க்கணும். பிரசிடென்ட் ஐயாவையா? அட நம்ம மாமே. என்னது மாமாவா? ஆமா, அதாவது எங்க ஒண்ணு விட்ட சித்தப்போட பையனுக்கு தான் அவர் ஒண்ணு விட்ட பெரியப்போட பேத்திய கொடுத்துக்கணும். பாத்துங்களே. ஓஹோ, அப்ப ரொம்ப நெருங்கற சொந்த போல இருக்கு. பின்ன? ஆமா, இவ்வளவு விவரமா கேக்குறீங்களே, பிரசிடென்ட்க்கு நீங்க என்ன வேணும்? சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லங்க. நான் ரொம்ப தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தமா? அதான் நம்மள பத்தி தெரியல. ஆமா தூரத்து சொந்தம்னா எந்த அளவுக்கு? நான் அவரோட பொண்ணு. ஆ பொண்ணா? நமக்கு ஊர் அந்தியூர், அக்கா இந்த ஊர் தான் கொடுத்துருக்கு. ஆத்தா ஏதாவது திட்டி பிடிச்சினா அக்கா வீட்டுக்கு வந்துருவேன், அக்கா ஏதாவது திட்டி பிடிச்சினா ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன். நமக்காக தான் ட்ரெயினே விட்டுருக்கா பாத்துக்கங்களேன். ஆனா ஒண்ணு, நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன். தப்பா நினைக்காதீங்க, அவட காசு கிடையாது. இப்போ அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆஹா, இனிமே அம்மா கிட்ட கோச்சுக்க முடியாது. ஏங்க? அம்மா செத்து போச்சு. என்னங்க இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதை இப்ப பாருங்க. டேய் முத்து, அட உனதாண்டா டேய்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். என்னங்க இது, இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு சொன்னீங்க? நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் பெரிய பெரிய லெவல், சின்ன பசங்க சவகாசம் வச்சுக்கிறது இல்ல, அதனால கோபத்துல பேசுறான். டேய் முத்து, இது என்னங்க முத்து, அக்கறைக்கு போகணுமே. காசு வச்சிருக்கியா? அவனா காசு கேட்டுருவிய? நான் ஒண்ணும் வரல, பிரசிடென்ட் பொண்ணு அங்க வரணுமா? கொண்டு விட்டுட்டு அவர்கிட்ட காசு வாங்கிக்க. நீங்க போங்க, மாமா கிட்ட சொல்லுங்க பன்னீர் வந்திருக்கேனே, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தம்பி நீதான் பசி தாங்க மாட்டியே, உன் மாமாவும் மச்சான வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் காபி குடிக்கிறியா? காபி குடிக்கிறியா? வா விட்டா டம்ளரே விழுங்கிடுவேன் கொண்டா. நிறுத்து நிறுத்து, ஏத்த ஐயோ
சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் குடுக்கறியே அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான் நீ உள்ள போய் முதல்ல வேலைய பாரு போம்மா போ உன் அக்காவோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சுப்பா அப்பா ஆமா உன் மாமனும் மச்சானும் மளிகை கடையை பூட்டிட்டு வரதுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுமே பேசாம தூங்கிடேன் காலையில பேசிக்கலாம் சாப்பிடாம தூங்குறதா நல்ல வேலைய கெடுத்தீங்க உடம்பு எனத்துக்காகிறது மாமாவும் மச்சானும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டே தூங்குறேன் நீங்க வேணா சாப்பிடாம தூங்க. ஏற்கனவே என் புருஷன் ஒரு ஒரு அரிசியா எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லப்பா சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னே அவ்வளவுதான். முதல்ல அத செய்ங்க போங்க. சரி. அரிசி நிறைய போடுங்க. முதலாளி கற்பூரத்தை கொளுத்துங்க. சேய் உன்ன விட்டு உலகத்துக்கே சுத்து போட்டுருக்க. யார் வீட்டு காசு யார் வீட்டு சூடா? மகனே நீ சுத்துறா அப்படியே புடுறா நீ செஞ்சதா அவனு செஞ்சா மகனே அத அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க செதர் கையாவது போடுவீங்கல்ல போட தான் போறேன் டேய் குடி ஒரே அமுக்கு ஏன்டா வெறுமண்ணை போட்டு இந்த பராடு பராடு எங்கங்க தேங்கா இந்த இருக்கு அது எப்படி உங்க கைக்கு வந்தது நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன் எங்க அப்பா செதர்கா போட்டார்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்ல இருக்கும் எப்படி அதான் டெக்னிக் நல்ல பாரம்பரியம் இது என்ன கண்ட கிபி 1832 ஆம் ஆண்டு எங்க பாரம்பரியில ஒரு மேரேஜ் நடந்துது ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க விளங்கு எது உங்க பாரம்பரியம் அப்படி சொல்றா பல்லா ஆஹா பெருசா இருக்கு நீ சாப்பிடுற மகனே என்னடா வாயில கொசு புடிச்சு பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும் முதலாளி இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான் பூட்டிட்டு நீங்க போங்கடா போங்கடே ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி ஏண்டா மகனே வண்டி தள்ளிட்டு வரைய டயர் தேஞ்சிடாத பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும் வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட்னு சொல்றீங்க இது நிலா வெளிச்சம் நிலா வெளிச்சமா ஆனா ஆமா நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கி இருக்க மாட்டேன் அம்மா வாசம் இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன் ஏய் எவனோ சொந்த கார சோத்துக்கு வந்துட்டான்டோ திருப்புடா வண்டிய மாமா நான் இல்ல மாமா அது எவனோ மாமா நில்லுங்க மாமா அட நிக்க மாட்டேன் மாமா விட மாட்டேன் மாமா வண்டி வாடா நில்லுங்க மாமா சட்டை கிழிச்சுவோம் மாமா சட்டை கிழிச்சுடுவியா என்ன மாமா நீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கீங்க இப்படி ஓடுறீங்களே அடடே மாப்ள என்ன மாப்ள நீ எப்ப வந்த சாயந்தரம் தான் சாயந்தரத்துல இருந்து இங்கேயே இருக்கிற பாரு மாப்பிள்ள உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கடையில ஒரு வேலை நான் அவசரமா போயிட்டு வந்தேன் அப்ப நானு ஊருக்கு போ நீங்க போயிட்ட பாருங்க அது சொல்ல முடியாது விடிஞ்சாலும் விடிஞ்சிரு நீங்க போயிட்டு மதுவா வாங்க நான் சாப்பிட்டு இங்க படுத்து என்னது சாப்பிட போறியா டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா போற நிறுத்துறா போய் போய் வாண்டா அக்கா பாஸ்ட் பாத்தியா உள்ள கூதுறா கூந்துரு வாண்டா அத்த மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலைக்குனு போயிட்டாங்க எனக்கு பசிக்குது வந்து சோத்த போடுங்க ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம் இன்னைக்கு இத கவனிப்போம் ஏண்டா சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது குறுக்கு பாதையில நடந்து வந்தேன் வழியில உள்ள வெட்டி போட்டுருந்தேன் ஜம்ப் பண்ணி வந்துட்டல்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங் லோயிங் டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும் ஏண்டி கூப்பிட்டீங்களா அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய ஏன் ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது வெள்ளிக்கிழமை மாமா விரதம் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொடமாட்டாரு நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவரை தோத்த வேண்டியதானே ஏன் மாமா கத்துறீங்க சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பில் உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன் அத்தை கலகலதான் அப்பளம் பிடிச்சிருக்கு முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு வடை சுட்டுருக்கு பாப்பிள அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாரடா வீட்டு சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது அதை நம்பி நீ ஏமாறாத நீ போ மாப்பிள மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல யார் எனக்கு மாமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே யார் கதவை திறந்து விட்டது நான் தான் மாமா சுத்தம்மா ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனதை போறவி போத்திரி கப்புனு படுத்துக்குவீங்களா நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா ஏன்டா மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க நான் உள்ள சாப்பிட்டு இருக்கேன் சரி சாப்பிடு நான் அதுக்கு தான் சொல்றது டேய் பாத்தியா இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்டு நடக்க போகுது உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புள்ளா மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது நான் இருக்கா குழம்பு ஓடிடும் குளிப்பறிச்சுக்கிறேன் சட்டியோட தூக்கி ஊத்திறேன் Thank you.
அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு ஏன் மச்சான் அடிச்சீங்க வேறதா தண்ணி விடுற அத்தை சுட்ட வடை அடடா என்ன பிரமா தெரியுமா அத்தை ஏன் அடிச்சீங்க இது வேண்டது இல்ல தண்ணி குடிற அக்கா சுட்ட அப்பளம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா அப்பளம் தெரிக்குதுடா என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கணக்கிட்டு போய் வெளியில தும்பானோ டேய் அது ஊர்காடா டேய் நிறுத்துடா இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா மாமா நான் சாப்பிடறது இல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன் இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது இவன் வீட்டுல பொண்ணு கட்டாளன்னு சொல்லடா என்ன எடுக்கற வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் அவத்தே வச்சிடுறா அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும் பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான் நம்ம இருக்கிறமேனு இலைய விட்டுட்டு போறோம் இல்லைன்னா அதையும் தின்றுப்பான் ஓ மச்சான் என்ன பாக்குறான் அதையே படுக்க போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை என்ன மச்சான் இலை சிறுசா போச்சு ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல இல்ல அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க எதுக்கு அக்கா எல்லாரும் சேர்ந்து இலைய எடுப்போம் ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா கைய கழுவுடா என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது அட கையெடுப்பா இது ரசம் இதையாவது மிச்சம் வை ரசத்தை எங்க வச்சீங்க விஷத்தை அங்க வச்சிருக்கணும் தவறி போய் ரசத்தை அங்க வச்சிட்டான் டேய் ரொம்ப லொள்ளு பேசுற எந்திரி மேல அம்மா சாப்பாட்டுல ஊறு இருந்துச்சுல அத தொட்டு சாப்பிடணும் நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய எப்படிடா ஞாபகம் இருக்கு அப்ப சரி தூக்கி விட்டுமா மச்சான் அட ஏன் ஏன் மாவன அடைக்கிறீங்க சரியா வாங்க மாப்ள இதான் நம்ம மளிகை கடை அடடே பிஸ்கட்லாம் இருக்கு அட எனக்கேவா மாப்ள சொன்னா கேளுடா இதெல்லாம் திங்கிறதுக்கு இல்ல விக்கிறதுக்கு இது பாத்தியா வியாபாரம் பண்ற தராசுல தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கா இந்த கடை முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் இல்லையா கிறிஸ்மஸ் எல்லாம் வியாபாரம் பண்றதுலப்பா வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுறது இருக்குங்க உள்ள டப்பா டப்பாவா இருக்கு ஐயோ உங்ககிட்ட எல்லாம் ரகசியமே பேச முடியல மம்பட்டி மாதிரி வச்சுட்டு கொத்துறீங்களே ஒரு ராத்திரி சோத்துல என் குடும்பத்தையே கொலை பட்டினி போட்டவன் இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான் திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத என்னமா நீயடா நீங்கடா அப்புறம் என்ன என்னமா பிரசிடண்ட் ஐயா தோட்டத்துக்கு புண்ணாக்கு மூட்டை அனுப்பலனா அவர் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு ஏய் ஏன்டா புண்ணாக்கு வண்டி மாடு இல்லீங்களா போடா சொரி மண்டை எதுக்குல வண்டி மாடு மாப்பிள்ளை இருக்கிறான் ஒரே தோல்ல 9 மூட்டை தூக்கிட்டு ஓடுவான் நீ போ பிரசிடண்ட்டுக்கு புண்ணாக்கு வருது சரிங்க மாப்பிள்ள கிளம்புங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா மாப்பிள்ள நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப ஆனா உன் வாயை மூடிக்க மாமா என் தாய பத்தியும் சரி வாயை பத்தியும் சரி கிண்டல் பண்ண கெட்ட கோபம் வரும் என்ன செய்வேன் இங்க இருக்க எல்லாரையும் தின்னு விடுங்க நீங்க போங்க நீங்க போங்க மாப்பிள்ள அடேங்க அப்பா இது கெட்ட சாதி கோபம்டா யார் வீட்டு முதல்ல யார் திங்கிறது ஏ பல்சே பா நீ நாளை குடிச்சிடுற அப்பா நாத்தம் தாங்க முடியலடா உங்களை நம்பித்தான் போறேன் என்ன மாட்டி வச்சுங்க தொலைச்சு போடுவேன் அப்புறம் சாப்பிட்டா போச்சு தம்பு உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு டேய் கஞ்சா திருப்பதிக்கு போறியா நீ திருப்பூருக்கே போக முடியாது அள்ளிடுறேன் எக்கச்சக்கமா தெரும்பு இருக்கு ஒரு 300 ரூபா இருக்குமா இத வச்சு என்ன செய்யலாம் வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து போட்டலாம் போலீஸா
செம்பப்பா தெரியாம பண்ணிட்டேன் வந்துருப்பா கும்புற முதலாளி என்ன கிண்டல் பண்றியா கும்பிடுறியா சங்கு பிடிக்கிறியாடா உங்களுக்கு விஷயமே தெரியாதா தெரியாத டயர் திறந்து பாருங்க ஓன் டயர் நாயண்டா திறக்கணும் நல்லா பட்டி டயர் திறந்து பாருங்க முதலாளி திருப்பதி உண்டியில காரமேடா இத சொல்லத்தான் வந்தேன் நேத்து ஒரு திருட உங்க பூட்ட திறந்து உண்டியில எடுத்து ஓடுனா நானும் துரத்துனேன் கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது யாராவது ஊட்டி விடணும் இல்லனா நாய் மாதிரி மண்டி போட்டுட்டு தான் திங்கணும் நீ ஏன் அழுகுற எடுத்து ஓடனானே அவன் நினைச்சு அழுகுறேன் ஏ அவனுக்கு வலது கை எனக்கு வலது கை வேணா உனக்கு இடது கையை ஒடிச்சு விட்டுருவான் போடா போ மாமா வா மாப்பிள உனக்கு ஆயுசு நூறு இப்பதான் என் மகன் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தா நினைச்ச 1 ரூபா கடை வாங்கினத இன்னும் நான் திருப்பி தரலன்னு சொல்லி சாமனே நம்ம மானம் போறது இந்த மாதிரி சில்லற விஷயத்துல தான் அதுக்காக பண்ணிர இலக்காரம் அழிச்சிருக்காதீங்க கட்டி இருக்கிற வேட்டி வித்தாவது 1 ரூபா கொடுத்துருவேன் ஏன்னா நான் மானஸ்தேன் நான் வேட்டியை ஊத்து விக்கிறது உங்களுக்கு கேவலமா போச்சு சிரிக்கிறீங்க உங்ககிட்ட 1 ரூபா வாங்குற நிலைமையை கொண்டு வந்து விட்டானே ஆண்டவன் அவனை சொல்லணும் நான் வரேன் மாமா அட வாங்க மாமா பண்ணிரு கீழடா முத்து ஒரு வயசு பொண்ணு அப்படி பார்த்து சிரிச்சா எந்த ஆம்பளைக்கும் கோவம் வராது ஒரு 1 ரூபா கடன் கொடுத்தீனா அந்த பொண்ணு மூஞ்சில விட்டு வந்துருவேன் அப்பதான் மனசாரம் 1 ரூபா கொடு டேய் மேலே கிழியடா மேலே 1 ரூபா கேட்டேன் இரு யா பிரசிடண்ட் ஐயா கிட்ட நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் குடுப்பார்ல பண்ணிரு அவர் குடுப்பாருப்பா பொண்ணு கிட்ட வாங்கின கடனை அப்பா கிட்ட வாங்கி அடைச்ச அசிங்கம் இல்லையா அப்புறம் அவன் இன்னும் சிரிப்பா மேலே கிழியடா ரொம்ப கீழப்பா நீ விளையாடு ஐயா நான் எங்கப்பா விளையாடுறது ரொம்ப கீழன்னு என் நிலைமையை சொன்னேன் புண்ணியமா இருக்கும் 1 ரூபா கூட டேய் என்னடா பாத்துட்டு இருக்க மேல ஏறா 1 ரூபா ரபார் பண்ணிரு நானே ரொம்ப தோப்புல இருக்கேன் ஜெயிச்சா பார்க்கலாம் பாத்தாடு சரிங்க ஜெயிச்சிரு இல்ல ஏய் குளிச்சு தம்பு அழுதுக்கிட்டாண்டா பாவம் தம்பு அடா தம்பு நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம் என்னப்பா கைய எப்படி வைக்கிறீங்க வைக்கிட்டேன் சுத்தியலால ஒரே ஐயோ மயிர் இலையில இப்ப என் கை தப்பிச்சது இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு நானே தான் கொஞ்சம் குடிங்க இல்லங்கடா சண்டாளா இருந்தது ஒரு மணினு அதையும் கடைக்கு சரக்கு எடுக்கணும் குடுங்கடா அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு நிக்கிறீங்க பாக்கறது பக்கா டேய் பனி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது போத்திக்கிறதுக்கு இல்ல முதலாளி கத்திரி வேலாச்சா கருத்து போயிருவனு போத்திக்கிட்டேன் இவர் பெரிய சூரிய குஞ்சு கருத்துருவாரா போய் வேலையை பாருங்கடா பக்க பெரிய எல்லாம் எண்ணி வச்சியா தின்றுவானுங்க மாட்டுக்கு போறது பசங்க முதலாளி கைய நீட்டாதரா நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பாக்குறதுக்கு தான் விளங்கும் எது உன் பல்லு தோட்ட வேலை காட்டு வேலை வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொன்னீங்க நாங்க பொறுத்துக்க மாட்டோம் அப்பா தப்புச்சேன் முதலாளி நாங்க கடல் மாதிரி பொங்கிருவோம் ஒருத்தமர் தண்ணியை தலையில ஊத்துனா முங்கிருவான் இவன் கடல் மாதிரி பொங்கறானா போடா வெங்கம் பயில கூடி போய் எறும்புச்சாலை எடுத்து போடுறா முதலாளி கொஞ்சம் நில்லுங்க எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொளுத்து போயிருக்கீங்க என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா அத நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா போடா உங்க கொட்டத்தை அடக்கறனால வரதான் போகுது சட்டி தலையா வெட்டி போடுவேன் அடா சேய் இரு நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல மாமா கூட போட்டிருந்ததுப்பா டேய் என்னது அது முதலாளி உங்க செம்பு காணா போச்சா அது அப்பப்ப கனவுல வந்து போகுது இல்லையே கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா அதான் கடவுளோட மகிமைங்கிறது அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும் எதுக்கு நீ கைய காட்டிரு காமிக்க கூடாத ஏன் கையில குஷ்டமா குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே இது மலையாள மந்திரவாதி மாதவ மந்திரிச்சு கட்டினது யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுஞ்சு போ ஐயோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா அம்மா இது என்ன வழியெல்லாம் வச்சு பிடிக்க தெரியும் மகனா மலையாள மந்திரவாதியா
செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்சப்பைய. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ணை கட்டிக்கலாமா? நானும் அவளும் கைகோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது, அவன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. என்னது கையில நமனமனு ஊறுது? ஓ, காசு இருந்தா கையில ஊறும்னு சொல்லுவாங்கல்ல தம்பு, சும்மா சொல்லக்கூடாதரா. திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி, தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவர் கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுறா. ஆமா, இவர் சமஞ்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்ன கிட வேலை பாத்தீங்க முதலாளி? அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா, எதுக்கு நீ அம்மன் கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்ட ஆடுற? கை அரிக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு, சோப் போட்டு கழுவு. நம்ம நம்ம அரிக்குதே. அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கறீங்க? நடை பார்த்தா வாழ்லாம் இருக்குதே. வால் வச்ச அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வார கொட்டு. ஐயா கொட்டிருக்கே, கொட்டிருக்கே. தேலு முதலாளி, தேலு சோப்புடு. ஐயா வந்து நம்ம ஊர் நல்ல ஜனங்களே, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருன துரோகி, பாவி, நயவஞ்சக பாருங்க எப்படி முழிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. எதை வச்சுட்டு நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாயே, என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பை மாட்டி விட்டா ஐயோ. எடா சொம்ப அப்பா, மாட்டா அப்பா. இந்த சொம்பு செலவு யார் தரது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். தேவே ஆட்டி கும்பா, மாட்டா. ஐயோ முதலாளி, முதலாளி கஞ்ச போய் மகன பைய மாட்டா. ஐயோ ஐயோ முதலாளி, தண்டனை கொடுத்துதான் கொடுத்தீங்க. பேரும் புகழும் மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பணமும் சம்பாதிக்கலாம். நினைச்சீங்க சார், எங்க கூட வந்துருங்க சார். ப்ளீஸ் சார், எங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி வாங்க சொல்றேன். இப்படி வாங்க. அதா, அதா, அதா.